Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க சிந்தில்நாதன். தமிழ்நாடு அரசு வந்து கடந்த 4-5 ஆண்டுகளாகவே நீட் அறிவிச்சதுலேருந்தே தமிழ்நாட்டுக்கு நீட் விலக்கு வேணும்னு அனைத்து கட்சிகள் சார்பாகவுமே நமக்கு வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டுட்டு தான் இருக்காங்க. அந்த விதத்தில் இப்போ புதுசாக ஆல்ரெடி சுப்ரீம் கோர்ட்டில் வந்து போன கவர்மெண்ட்டும் நீட் வேண்டாம் அப்படின்னு கேஸ் போட்டிருந்தாங்க. இப்போது நம்ம கவர்மெண்ட் இப்போ இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டும் நீட் எக்ஸாம்லேருந்து தமிழ்நாடுக்கு விலக்கு வேணும் அப்படின்னு சொல்லி புதுசாக ஒரு மனு தாக்கல் சுப்ரீம் கோர்ட்டில் செஞ்சுருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு புதிய மனு, நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என கோரி உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு புதிதாக மனு தாக்கல் செய்துள்ளது. நீட் தேர்வு நடத்துவது கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது, நீட் தேர்விலிருந்து தமிழ்நாட்டுக்கு விலக்கு அளிக்க வேண்டும் எனவும் மனுவில் தமிழ்நாடு அரசு கோரிக்கை அப்படின்னு போட்டிருக்காங்க. இது நேற்று வந்த நியூஸ்ங்க. ஸோ தட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீட் தேர்விலிருந்து விலக்கு கோரி தமிழ்நாடு அரசு வந்து மனு போட்டிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டில். பட் இது வந்து இப்போ குழந்தைங்க பேரண்ட்ஸ் மத்தியில் ஒரு கன்ஃபியூஷனை ஏற்படுத்தலாம், ஒருவேளை நீட் கேன்சல் ஆயிருமா, தமிழ்நாட்டில் நடக்காதா அப்படின்னு. பட் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் இனிமேல் தான் இந்த ஹியரிங்க்கு எடுத்துப்பாங்க. யூஸ்வலாக அரவுண்ட் பிப்ரவரி மார்ச் மாதத்தில் இந்த கேஸ் வந்து தமிழ்நாட்டிலேருந்து முன்வைக்கப்படுது எவ்ரி இயர் சுப்ரீம் கோர்ட்டில். ஆனால் எவ்ரி இயர் நீட் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நீட் பேசிஸில் தமிழ்நாடு டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன், எம்பிபிஎஸ் பிடிஎஸ் அட்மிஷன், ஆயுஷ் கோர்சஸ்க்கெலாம் கூட நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து முழு கான்சன்ட்ரேஷனோட நீட் எக்ஸாமுக்கு தயாராகுங்க. இப்போ நீங்கள் கேட்கலாம், சார் இந்த நியூஸை போட்டு எங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறீங்களே அப்படின்னு. இல்லை, நிறைய பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்கிட்ட கேட்டாங்க இந்த மாதிரி நியூஸ் வந்து ஷேர் பண்ணி, இப்போது இந்த நியூஸ்க்கு நாங்கள் எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கான விளக்கம் தான் இது. அதாவது இந்த நியூஸ் வந்து நமக்கு உண்மைதான், சுப்ரீம் கோர்ட்டில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு புதிதாக தமிழ்நாடு அரசு சார்பாக. ஸோ அந்த மனுவை வந்து விசாரணைக்கு இன்னும் சுப்ரீம் கோர்ட் எடுத்துக்கல. எடுத்துக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் தீர்ப்பு என்ன வருது அதை பொறுத்து தான் நமக்கு முடிவு வரும். ஆனாலும் May 7, 2023 நம்ம நீட் எக்ஸாமுக்கு நம்மளை தயார்படுத்திக்கிறது தான் நல்லது. இந்த மாதிரி நியூஸை பார்த்து நம்ம வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் படிப்பில் ஃபோக்கஸ்டாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதனால் நீங்கள் தொடர்ந்து நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி ஃபோக்கஸ்டாக படிச்சுக்கிட்டே இருங்க. May 7, 2023 நமக்கு நீட் 2023 எக்ஸாம் இருக்குது. அப்ளிகேஷன் எப்போ வேணால் ஓப்பன் ஆகும், அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் ஆகும் சார்னு கூட நிறைய குழந்தைங்க கேட்டிருந்தீங்க. எனி டைம் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனால் நம்ம சேனலில் நம்ம டக்குன்னு வீடியோ அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ இந்த வீடியோவில் லேட்டஸ்ட் நியூஸ் அபவுட் நீட் 2023 பார்த்துருக்கோம் தமிழ்நாட்டில். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ.